ஏனென்றால் நான் மனிதன். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே. நிலையில்லா வாழ்க்கையில் நிலையாய் வாழ்வதற்கு நினைத்ததை செய்கிறோம். நிலையற்ற மனிதர்களுக்கிடையே நிலையற்ற உணர்வுகளுக்காக கற்பனை கட்டுகிறோம். நீண்ட தூர பயணம் என்று வாழ்க்கையை நம்பி ஏமாந்து நிற்கிறோம். பறவைகளாய் பறக்க ஆசை இருந்தும் இறக்கைகள் வேண்டுமென்று கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம். கண்களுக்கு தெரியாதவையை தூக்கி பிடிப்போம். கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை ஏய்த்து பிழைப்போம். நடிப்பை நாகரிகம் என்போம். உழைப்பை சுரண்டி தின்போம். தனக்கு நேர்ந்தால் கஷ்டம் என்போம். பிறர்க்கு நேர்ந்தால் புண்ணாக்கு என்போம். தேவையே தர்மம் என்போம். தேவையில்லைனா போடா மயிறு என்போம். குறை சொல்லியே குரட்டை விடுவோம். இல்லாத அழகிற்கு நான் தான் அடையாளம் என்போம். அறகுறை அறிவிருந்தும் இதுதான் பெஸ்ட் என்போம். முட்டால் நிறைந்த மனிதர்களுக்கு இடையே நான் தான் ஜீனியஸ் என்போம். ஏனென்றால் நான் மனிதன். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே.